இனிமையான இந்த காலை பொழுதுல இதமான பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது பூபாலம். மணி, நம்ம உடம்புல இருக்கிற இந்த வாதம், பித்தம், சிலேத்துமம், இதோட அளவு கூடும் போதோ இல்ல குறையும் போதோ தான் நம்மளுக்கு வந்து வியாதிகள் வந்து ஏற்படுது. நம்ம வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம், மருந்தே உணவு, உணவே வந்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்திலேயே மருத்துவ காரணிகளை வந்து வச்சிருக்காங்க. உதாரணமா வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா தாம்பூலம். இந்த தாம்பூலம்ல இருக்கிற பாக்கு இருக்கு இல்லையா, இந்த பாக்குல இருக்கிற துவர்ப்பு பார்த்தீங்கன்னா பித்தத்தை வந்து போக்குது. சுண்ணாம்புல இருக்கிற காரம் வாதத்தை போக்குது. வெற்றிலையில இருக்கிற உறைப்பு வந்து சளியை வந்து கட்டுப்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெத்தலை பாக்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேர்த்து போடுவோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வாயில் இருக்கிற தீய கிருமிகளை வந்து அழிச்சிருது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலை பாக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜீரணம் ஆகிடும், ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். ஆமாம், நம்ம நீங்கள் சொல்லும்படி நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையுமே தகவல்களை அப்படியே சேகரிச்சுட்டே இருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியாக சொன்னதுனாக்கா ஜீரணமாகுது. நம்ம எது சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஜீரணம் ஆகினாலே அதிகமான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க முடியாது, சந்திக்க வேணாம், ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அருமையான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். அமைதியான இந்த காலை பொழுதுல அற்புதமான பாடல்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பூபாலம் நிகழ்ச்சியில. சௌமியா, இப்போ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து தயார் பண்றது ரெசியூம், பயோடேட்டா தான். நான் என்னோட பேர் இது, இந்திரன், சந்திரன் அப்படிலாம் போட்டுட்டு வரிசையாக நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் அட்ராக்டிவான விஷயங்கள்லாம் வேறு சில பேர் சேர்ப்பாங்க.
அதே மாதிரி வந்து லாங்குவேஜ் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சேர்த்துருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களோடு சேர்த்துருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆய்வோட முடிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல நீங்கள் பயோடேட்டா அனுப்புறீங்கன்னா அவங்க வந்து 6 செகண்டுக்கு மேலே உங்களோட பயோடேட்டாவை பார்க்குறதே இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. இல்லை, இந்த விஷயத்த வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 6 செகண்டில் அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர், நீங்கள் வேலை பார்த்த கம்பெனி, உங்களுடைய அனுபவம், பதவி, உங்களுடைய படிப்பு மட்டும்தான். அதனால் இனிமேல் நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணும்போது இந்த விஷயங்களை வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த விஷயத்தில் ஸ்கில்டு, அந்த விஷயத்தில் ஸ்கில்டு, நான் இந்த ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் முதல் கொண்டு எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான விவரங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த கூடுமான அளவுக்கு இந்த விவரங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ லிஸ்ட்டு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் மட்டுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னாலே போதும், அவங்க ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அதிலே தெரிஞ்சிடும் சரியான நமக்கு தேவையான நபர் தான் அப்படிங்கிறத எடுத்துட்டு உடனே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், ஸோ வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் தாண்டி ஒரு ரெஸ்யூம் எடுத்து ஒருத்தர் பார்க்குறாருன்னா ஒரு டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு மனசில் போய் பதினா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அருமையான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். Thank you.
செவிகளுக்கும் விழிகளுக்கும் விருந்து படைச்சிட்டு இருக்கிறது பூபாலம். மணி, நம்மளுடைய சமையல் அறையில தவிர்க்கவே முடியாத முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள். நம்மளுடைய சமையல் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற இந்த மஞ்சத்தூளில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. சும்மா ஒரு சிட்டிக்கு தான் எடுத்து போடுறோம், ஆனால் இந்த மஞ்சத்தூளில் பார்த்தீங்கன்னா கலோரிகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியான கலோரிகள் தான் இருக்கான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூளில் வந்து கொழுப்பு சத்து சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது. இதில் வந்து நார் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்களோட விட்டமின் B6 சத்தும் வந்து அதிகமாகவே இருக்கான். இல்லை, இது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தூளில் பார்த்தீங்கன்னாக்கா குர்குமின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதை எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, அலர்ஜி, ரத்த நாள அடைப்பு, புற்றுநோய் இந்த மாதிரியான நோய்களுக்கு அருமருந்தாக இருக்குது இந்த மஞ்சள் தூள். அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ பொருள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மஞ்சளை சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோ குணம் இருக்கிற இந்த மஞ்சளில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிட்டி இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு சிட்டி கூட போட்டுக்கலாம் இல்லையா. அதாவது நம்ம ஒரு சிட்டிக்கை போடுறோம், ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்றதே நம்மளுக்கு இப்போ தானே தெரியும். ஆமாம், அதனால் வந்து நிறைய போட்டால் இன்னும் நிறைய பயன்கள்லாம் தரும் அப்படின்னு நினைக்க வேணா. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு தர பழமொழிலாம் சொல்லியிருக்கீங்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சினால். அதனால் ஒரு தேவையான அளவு வழக்கமாக எடுத்துக்கணும், தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் இல்லையா. இந்த சுவாரஸ்யமான ஒரு தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்கலாம். Come on.
சுவாரஸ்யமான தகவல்களோடு அழகான பாடல்களும் பார்த்துட்டு இருக்கீங்க பூபாலம் நிகழ்ச்சியில். சௌமியா, இந்திய சுதந்திர போராட்ட பெண் போராளி யாரு, முதல் பெண் போராளி யார் அப்படின்னு கேட்டாக்க உடனே நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஜான்சி ராணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கும் முன்னாடி, அதாவது ஜான்சி ராணி காலத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வீரதீர பெண்மணி இருந்திருக்கிறாங்க. அவங்க காலத்துக்கு முன்னாடினாக்கா 1772 வருஷத்தில் தன்னோட ராஜ்யத்தை பிரிட்டிஷ்கிட்ட இழந்துட்டு மறுபடி போராடி அதை மறுபடி மீட்டு எடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? இது கூட தெரியாம எப்படி இருப்பேன், நம்மளுடைய தமிழ் வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் தானே. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெண்ணா இருந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து ரொம்பவே வந்து தீவிரமா வந்து போராடி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு துணையா இருந்த மருது சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வம்சத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார்கள் குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்களை அவங்களோட வம்சத்துல இருந்து எல்லாரையுமே வந்து அழிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சோகமான ஒரு வரலாறு தான். இருந்தாலும் நம்ம வந்து வேலு நாச்சியாரை வந்து எந்த காலத்திலுமே மறக்கவே முடியாது, மறக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம பூபாலத்தோட நிறைவு பகுதியில் இந்த தகவல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தியோட அடுத்த பூபாலம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா காத்துட்டு இருக்கோம்.